ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக சுவையான தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹைதராபாத் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு நான் தயிர் பச்சடியும் சில்லி சிக்கனும் வச்சுருக்கேன். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்துக்கிறோம். இது கூட 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்குறோம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு சுத்தமாக கழுகிட்டு அதுக்கப்புறமா இதை ஊற வைக்கணும். அடுத்ததாக நான் வந்து ஒரு சின்ன 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை வந்து 1:2 மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், சிம்மில் வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் கீ சேர்த்துக்கிறோம். நெய் காஞ்சவனியே இதில் பிரியாணி இலை போடுறோம். அது கூடவே பட்டை ஏலக்காய் கிராம்பு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது கூட 150 கிராம் பெரிய வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்க, இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கின பிறகு எப்படி வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 200 கிராம் தக்காளி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் கீராமல் போட்டிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி கூடவே நம்ம வந்து புதினா தழை சேர்க்குறோம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்க்குறோம். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனவனையே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தயிர் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம வந்து சிக்கன்லேயே வந்து தயிர் ஊற்றி தான் நம்ம இது பண்ணியிருந்தோம், ஊற வச்சுருக்கோம், அதனால் தயிர் தேவைப்படாது. இது அப்படியே 1-2 மினிட்ஸ் இருக்கட்டும். இது கூட நம்ம என்ன பண்ணுறேன்னா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இதை இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் ஊற வச்சோம், இருந்தாலும் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். பிரியாணி செய்யும் போது கல் உப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம தண்ணி உலை வச்சுருக்கோம். தண்ணி கொதித்த உடனேயே நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டாச்சு. இது கூடவே நம்ம பிரியாணி இலை சேர்த்துக்கிறோம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய்,
அன்னாசி பூ ஒன்று, சாதிப்பத்திரி, கிராம்பு இதை சேர்த்துக்கிறோம். இதை வந்து நம்ம அரைப்பதத்துக்கு நம்ம வடிச்செடுத்துக்கணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நம்ம இதுவும் நம்ம அட்ட டைமில் வைக்கிறோம், அப்போ தான் சரியாக இருக்கும். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் இதுதான் சரியான பதம், எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம வந்து இதை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம சோறை வடித்து எடுத்தாச்சு, அரைப்பதத்துக்கு தான் வடித்து எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கீ சேர்த்துட்டுக்கலாம். கீ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் சிக்கனில் நல்லா வெந்துருச்சு, முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிரேவியை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இந்த சட்டி காஞ்ச உடனேக்கே நம்ம அதில் ஒரு ஸ்பூன் கீ விடுறோம். சேர்த்துட்டு சிம்மில் தான் இருக்கணும், வடித்து வச்சுருக்க சோறு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கீ இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கிரேவி, அதை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இதை அப்ளை பண்ணிக்கலாம், ஒவ்வொரு லேயராக. திருப்பியும் ஒரு லேயர் வந்து நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். இது நம்ம ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது, அரைப்பதத்துக்கு தான் சாப்பாடு வெந்திருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க, சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கோம், ஒரு தவ்வா. இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாப்பாடு, இந்த கிரேவி எல்லாமே இதில் வச்சிடணும். நான் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழத்தில் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே இப்படி சேர்த்து விட்ருங்க. இது கூட என்ன பண்ணணுன்னா, கொஞ்சோண்டு நெய்யில் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு அது மேலே சுடு தண்ணியோட ஒரு பெரிய இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே வச்சுருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வெங்காயம் தூவிக்குங்க, வெங்காயம் பொரிச்சிட்டு தூவிருக்கேன். இது அப்படியே நம்ம ஒரு ஓரமாக எடுக்கலாம், பாத்திரத்துக்கு மாற்றலாம்.
லேயர் லேயராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், லெக் பீஸோட, தயிர் பச்சடியோட, சில்லி சிக்கனோட சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.